Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. In this video, we will talk about 7th Standard Maths Term 3 Chapter 1 Number System. Exercise 1.4 6th sum, 7th sum. In this video, we will talk question. Paarenga, 6th question. Paarenga. Divide 9.55 kg of sweet among 5 children. That is 5 children ikku kg sweet vandu divide panna kuduthirukanga. How much will each child get appdin ketirukanga. Na step ezhudirken paarenga. Quantity adhaavadhu vandu kilogram gram andha maadhiri vandhuna namba quantity ingra vaathaiye use pannalam. Quantity of sweet each child get ovvorutharku evlo varum appdinaaka namma enna seiyanum divide pananum nariya kuduthu one ku maatha sonnanga oru child ku oru idhukku kandupidikka sonnanga appdinaale namma divide da idhu chinna class la namba already padichirpom illaya ipa edha edhala divide pannum idhu da namakku total illaya so 9.55 எதால டிவைட் பண்ணோம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க 5 children இருக்காங்க சோ 5 ஆல டிவைட் பண்ணோம் அவ்வளவுதான் நியூமரேட்டர்ல ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு டினாமினேட்டர்ல சாதாரண நம்பர் இருக்கு இந்த மாதிரி இருந்தா நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த டெசிமல் நம்பரை வந்து மாத்துணும்ங்கற அவசியம் கிடையாது நல்லா ஞாபகத்துல வெச்சுக்கோங்க அப்படியே கேன்சல் பண்ணி ஆன்சர் போடலாம் நான் லாங் டிவிஷன் போட போறது கிடையாது ஏனா நீங்க போக போக பெரிய கிளாஸ் போறீங்க இல்லையா இப்படியே ஷார்ட்டா கேன்சல் பண்ண கத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்க மேல இருக்க நம்பரும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும் கீழ இருக்க நம்பரும் 5 டேபிள்ல வரும் சோ 15 இஸ் 5 9 ல எத்தனை 5 இருக்கும் 15 இருக்கும் இந்த பாயிண்ட்க்கு நேரா பாயிண்ட் வெச்சுக்கோங்க இதுல பேலன்ஸ் 4 இருக்குமா அந்த கேரி ஓவரை அடுத்த 5 ஓட சேர்த்துக்கோங்க 45 னு வந்துரும் சோ இப்போ 5 டேபிள் தானே சொல்றோம் சோ 9 5 ஆர் 45 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து இந்த 5 எடுத்துக்கோங்க 15 இஸ் 5 அவ்வளவுதான் ஈஸியா முடிஞ்சிச்சு பாத்தீங்களா லாங் டிவிஷன் போடாமலே நமக்கு ஆன்சர் வந்தாச்சு அப்ப ஒவ்வொரு சைல்டுக்கு எவ்வளவு கேஜி ஸ்வீட் கொடுக்க முடியும் நம்மளால 1.91 கேஜி ஸ்வீட் வந்து கொடுக்க முடியும் ஓகேவா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இப்போ 7th क्वेश्चन பாருங்க சிம்பிளான क्वेश्चंस தான் எல்லாமே a vehicle covers a distance of 76.8 kilometer for 1.2 liter of petrol. அதாவது 1.1 liter of petrol இருக்கு அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி எத்தனை டிஸ்டன்ஸ் போகிறாங்க 76.8 kilometer டிஸ்டன்ஸ் வந்து போகிறாங்க சரியா போகுது அந்த வெஹிக்கிள் ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் ஃபார் 1 liter ஆஃப் பெட்ரோல் அப்போ 1.2 liter இவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னா 1 liter அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம் டிவைட் தான் பண்ணுவோம் இல்லையா ஸோ கொஷினை படிக்கும் போதே நமக்கு வந்து அது டிவைடா மல்டிப்ளிகேஷனா அப்படிங்கிறது தெரியணும் ஒரு இது கொடுத்து நிறையா கேட்டால் தான் மல்டிப்ளிகேஷன் சரியா நிறைய இதோட வேல்யூ கொடுத்து ஒரு இதுக்கு கேட்டாங்க அப்படின்னாக்க டிவைடு இப்போ எதை எதால டிவைட் பண்ணணும் ஸோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸோ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்க டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ வெஹிக்கிள் ஃபார் 1.2 liter பெட்ரோல் அது வந்து எவ்வளோ 76.8 kilometer டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ வெஹிக்கிள் ஃபார் 1 liter ஆஃப் பெட்ரோலில் நம்ம என்ன செய்யணும் 76.8 எதால டிவைட் பண்ணணும் 1.2 டிவைட் பண்ணணும் ஓகேவா இந்த சம் வந்து போன சம் மாதிரி கிடையாது டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா டினாமினேட்டரை தான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷனை பார்க்கும்போது டினாமினேட்டரில் டெசிமல் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லாட்டி நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா இருந்ததுன்னா அதை நீங்கள் மாற்றணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்போ 1.2 டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகணும்னா இது இந்த சைடு மூவ் ஆகணும் இல்லையா அப்போ எத்தனை டிஜிட் மூவ் ஆகணும் ஒரு டிஜிட் மூவ் ஆகணும் அப்போ 10 மல்டிப்ளை பண்ணும் கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் புரிஞ்சுதா ஸோ இப்போ மேலே நியூமரேட்டர் என்ன ஆன்சர் வரும் பாயிண்ட் வந்து இந்த சைடு மூவ் பண்ணுவோமா ஸோ ஒரு டிஜிட் தான் மூவ் பண்ணுவோம் ஸோ 768/12 வந்துடும் இப்பையும் நீங்கள் லாங் டிவிஷன் போடாதீங்க 2 டேபிள்லேருந்தே கேன்சல் பண்ணி பழகுங்க தப்பு கிடையாது நியூமரேட்டரும் ஈவன் நம்பர் டினாமினேட்டரும் ஈவன் நம்பர் ஸோ ரெண்டு நம்பருமே எந்த டேபிளில் வரும் நமக்கு 2 டேபிளில் வரும் ஸோ 6 2s are 12 இப்போ 7 எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள் 3 2s are 6 பேலன்ஸ் 1 வரும் 16 8 2s are 16 இதில் பேலன்ஸ் கிடையாது அப்புறம் 8 இருக்குது 4 2s are 8 ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தெளிவாக உங்களுக்கு புரியும் சரியா பார்த்தாலே புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேலே இருக்க நம்பரும் ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னால் என்னது லாஸ்ட்டு டிஜிட் வந்து 0 2 4 6 8 இருக்கும் அந்த மாதிரி வர நம்பர்ஸ் தான் ஈவன் நம்பர்
எல்லா ஈவன் நம்பருமே டூ டேபிளால் டிவைட் ஆகும், சரியா? இப்போ கீழே இருக்க நம்பரும் ஈவன் நம்பர், மேலே இருக்க நம்பரும் ஈவன் நம்பர், இது அகெயின் டூ டேபிளால் டிவைட் ஆகும். பாருங்கள், த்ரீ டூ சார் சிக்ஸா, இப்போ த்ரீக்குள்ளே எத்தனை டூ வரும், ஒரே ஒரு டூ தான் எடுக்க முடியும் இல்லையா. இப்போ த்ரீயில் ஒரு டூவை எடுத்தாச்சு, பேலன்ஸ் ஒன் வருமா? ஸோ நைன்டீன் ஆகிடுது இல்லையா, சாரி எயிட்டீன் ஆகிடுது. ஸோ நைன் டூ சார் எயிட்டீன், இதில் பேலன்ஸே இல்லை, டூ டூ சார் ஃபோர். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அதை நான் இங்கே டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 192/3 தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற நம்பர் ஈவன் நம்பர் தான், ஆனால் கீழே த்ரீ இருக்குது, ஆட் நம்பர். அப்போ ரெண்டுத்தையும் எதால் டிவைட் பண்ண முடியாது, நம்மளால் டூ டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. சரி, ஒரே பாசிபிலிட்டி தான் நமக்கு இருக்குது, கீழே த்ரீ டேபிள் இருக்கிறதுனால மேலேயும் த்ரீ டேபிளில் வருமா மேடம், எப்படி செக் பண்ணுறது? செக் பண்ணி பார்ப்போமா? மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும், சரியா? 9+1 10, 10+2 12 வருது. இப்போ 12 வந்து த்ரீ டேபிளில் வரக்கூடிய நம்பர் தானே. ஸோ த்ரீ டேபிளில் ஒரு நம்பர் வரணுமா வராதா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய ஆன்சர் த்ரீ டேபிளில் வந்ததுன்னா அந்த மொத்த நம்பருமே த்ரீ டேபிளில் வரும். இப்போ இது 12 வருதா நமக்கு ஆன்சர், இல்லை 9+1 10, 10+2 12 வருதா? ஸோ 12 த்ரீ டேபிளில் வரதுனால 192 த்ரீயால் கேன்சல் ஆகும். ஸோ 1 3 is 3, 19 எத்தனை த்ரீ இருக்குது, 6 3 are 18 வரைக்கும் வரும், பாக்கி 1 வரும், 12 4 3 are 12, அவ்வளவுதான். இப்போ டினாமினேட்டர் 1 வந்தாச்சா? ஸோ இதோட நம்ம கேன்சலேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 64. ஸோ 64 கிலோமீட்டர், இங்கே இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல எழுதுகிறேன், ஈக்குவல் டு 64 கிலோமீட்டர். 1.2 லிட்டருக்கு 76.8 கிலோமீட்டர் போச்சுனாக்க, 1 லிட்டருக்கு 64 கிலோமீட்டர் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து போயிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.